ஹை கைஸ் இன்னைக்கு இந்த டிராமாவோடைய தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினும் ஹேனும் அந்த ஃபேமிலி மீட்டிங்கில் தான் இருக்காங்க ஒரு சைடில் ஹீரோயினோட அப்பா அம்மாவும் இன்னொரு சைடில் ஹேனோட அப்பா அம்மாவும் உட்காந்துருக்காங்க ஹேனோட அம்மா ஹீரோயினோட இருக்கிற அந்த பேகை பார்த்து வா இந்த ஹேண்ட் பேக் ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே ஹீரோயினோட அம்மாவும் உங்களோட அவுட்ஃபிட்டும் நல்லா இருக்கு இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹேனோட அம்மாவும் ஒரு நாள் நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயினுக்கு தான் அங்கே இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது எப்படா அங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட ஏதோ கண்ண காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கும் எதுவும் புரியாம என்னமா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அதை வந்து அப்படிங்கும் தான் ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வந்து ஹானோட அப்பா அம்மா கிட்ட அந்த வந்து டீ இருக்கு போல ஹீரோயின் பண்ண மாதிரி ஹானோ எந்திரிச்சு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட குடுக்கறான் அதுக்கப்புறம் எப்பயும் போல எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஹீரோ நேத்து திட்டினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன இவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு கோவத்துல டேபிள ஃபோர்ஸா தட்டுறாங்க இதனால அங்க இங்க எல்லாருமே ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் அடடா நம்ம எங்க இருக்கமே அப்படின்னு வச்சுட்டு அது ஒன்னும் இல்ல ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறா அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஆமா கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கு அப்படின்னு சமாளிக்கிறாரு அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது சரி பேசிட்டு வர ஹீரோயின் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அவசரமா என்ன மனுச்சிருங்க கிளம்புறேன் அப்போ ஹானி என்ன சொல்றான் நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறான் ஆனா ஹீரோயின் இல்ல தேவையில்ல எங்கிட்டே கார் இருக்குது நான் அதுலயே போய்க்கிறேன் அப்படின்றாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட் சைடுல தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு தான் இருக்காங்க ஆனா எதுவுமே பேசிக்காம ஹீரோயினோட மனசுல என்ன எதுவுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கான் என்ன இக்னோர் பண்றானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே தான் அவரோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா என்னவ வழக்கம் போல என்கிட்ட கத்தாம எதுவுமே பேசாம போயிட்டு இருக்காளே ஒருவேளை என்ன இக்னோர் பண்றாலோ ஒருவேளை நாம நேத்து பேசின பேச்சுக்கு கோச்சுக்கிட்டாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் சரி நாமளே பேசணும் அப்படின்னு திரும்பி ஹீரோயினை கூப்பிடுறான் அப்ப ஹீரோயினும் திரும்பி என்னன்னு கேட்கும்போது மேடம் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு பொசிஷன் தரன்னு சொன்னீங்கல்ல ஆமா அதுக்கு என்ன போ அப்படிங்கும் போது அது எனக்கு இப்ப வேணும் அப்படிங்கிறாரு அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஹீரோவும் நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க தேவையில்ல அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல அதை நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்தாலும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் உன்னை செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ஹீரோவும் இங்கே பாருங்க மேடம் உங்களோட பவரை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் அதுக்கு என்ன போ அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோ ஆமாம் மேடம் நேற்று ஒரு ஆள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார் அது யாரு அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி பரவாயில்ல அந்த இன்டர்வியூவை நீ அட்டன் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே ஹீரோவும் இப்பதான சொன்னீங்க செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் இங்க பாருப்பா என்னோட மைண்ட் எப்ப வேணாலும் மாறலாம் இப்ப எனக்கு மாறிடுச்சு அடுத்து நான் மாறதுக்குள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போய் இன்டர்வியூக்கு தேவையான ஒரு ப்ராடக்டை எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ராடக்டை அவர் ஃபேஸில் போட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்க அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி கணத்தில் வச்சுக்கிறாரு ஹீரோ சாதாரணமாக தான் இதெல்லாம் பண்றாரு ஆனால் ஹீரோயின்க்கு தான் என்னென்னமோ பண்ணுது கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ கூட ஒன்னா வாழ்ற மாதிரிலாம் கனவு காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு வராங்க அப்போ ஹீரோயின் அவர்கிட்ட எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுறாங்க இது கேட்ட உடனே ஹீரோ பதறி போய் இல்ல மேடம் என்னாலாம் இருக்க முடியாது நீங்க என்னோட டைப் கிடையாது அப்படிங்கிறாரு தோப்பார்ரா நீயும் என்னோட டைப்ல தான் நான் உன்ன உண்மையான பாய் ஃப்ரெண்டா இருக்க சொல்லல ஒரு ஃபேக்கான பாய் ஃப்ரெண்டா தான் இருக்க சொல்றேன் அதுக்கு ஹீரோவும் இல்ல இல்ல மேடம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறாரு இங்க பாரு எனக்கு அர்ஜென்டா ஒரு பாய் ஃபிரண்ட் தேவைப்படுது உனக்கு நான் ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எஸ் அப்படிங்கிற முடிவு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு போயிடுறாங்க இப்படி அவங்க கார்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது கண்ணாடி வழியா பின்னாடிக்கிற ஹீரோவை பாக்குறாங்க அப்ப ஹீரோவை யாரோ ஒரு பொண்ணு ஹக் பண்றாங்க ஹீரோவும் சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாரு இத பார்த்த உடனே ஹீரோ எனக்கு பயங்கர கோவம் வந்துருது சோ கட் பண்ணா ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க அதே வீட்டுல தான் இவரை ஹக் பண்ண அந்த பொண்ணு இருக்கு ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது ஹீரோவோட தங்கச்சி தான் இது தெரியாம தான் ஹீரோயினும் கோவ கோவப்பட்டு இருக்காங்க அப்ப இவங்க சாப்பிட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து அண்ணா நீ அப்பாவோட லோனை கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற சோ நான் படிச்சுக்கிட்டே ஏதாவது பார்ட் டைம் வேலை பாக்கட்டா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ இல்ல எந்த வேலையும் பாக்க வேணா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு உடனே அந்த பொண்ணு ஆமா நான் உனக்கு ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவும் நானும் தேடி பாக்குறேன் ஆனா எந்த கேர்ள் ஃபிரெண்டும் மாட்டல ஆனா ஒரு பொண்ணு தான் என்ன லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பொண்ணு உடனே யாருன்னு அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க ஹீரோவும் இல்ல இல்ல யாரும் இல்ல அப்படின்னு சமாளிச்சிடுறாரு அப்படியே கட் பண்ணி ஹீரோயின ஜிம்ல காமிக்கிறாங்க சோ கோவம் வந்து ஜிம்முக்கு போயிருவாங்கல்ல அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பழம்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்பாய் வந்துடுறான் ஹீரோயின் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றத பாத்து வேவே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க உன் கோவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஜிம்பாய் என்ன நீ கூட புரிஞ்சிருக்கலாம்ல ஒருவேளை அந்த பொண்ணு ஹீரோவோட அக்காவோ இல்லன்னா தங்கச்சியா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறாரு அதுக்கு ஹீரோயின் இல்ல இல்ல அவ கேர்ள் தான் இருக்கணும் நான் பாக்குறப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவன் என்ன சொல்றானா வெவே நான் வேணா அவனுக்கு ஒரு ஐடியா குடுக்கட்டுமா ஹீரோயினும் சரி சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னோட கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேம்புக்கு கூப்பிடு அந்த கேம்புக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லு ஸோ அப்போ வந்து ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம் நீ அப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணு ஹீரோக்கு யாரு அப்படின்னு ஹீரோயினும் யோசிச்சு பாக்கிறாங்க ஆமா நல்ல ஐடியாவா தான் இருக்கு கேம்புக்கு போனா நானும் ஹீரோன்தான் ஒன்னா இருப்போம் அப்படின்னு கணவன்லாம் கண்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே இந்த கேம்புக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஹீரோயின் பண்ணிடுறாங்க ஆனா அப்போ ஹீரோ தனியாக தான் வர்றாரு அப்போ ஹீரோயின் அம்மா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் கூட்டு வரலையா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவளுக்கு ஸ்கூல் இருக்கு அதனாலதான் வரல அப்படிங்கிறாரு யாருக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோயின் இவனால பயங்கர காண்டாயிட்டே இருக்காங்க என்ன இவன் என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவங்க ஹீரோ நம்மள கவனிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கீழே ஸ்லிப் ஆகி விளர மாதிரி பண்றாங்க அப்போ ஹீரோ திரும்பி நல்லா நடிக்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஆனா ஹீரோயின் கத்தனத்தை கேட்டு ஜிம்பாய் ஓடி வந்து வெவ்வே என்னாச்சு உனக்கு வலிக்குதா அப்படின்னு எல்லாம் இருக்காரு அடப்போடா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெக்ஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க இங்க அவங்க டீமா விளையாடுறதுக்காக சோ நம்பர் எல்லாம் குளிக்க போட்டு அவங்களோட பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ எனக்கும் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரே நம்பர் தான் வருது என்ன கேம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுவாரு அந்த விஷயத்தை டீம்ல இருக்கிற ஒருத்தர் டீம்ல இருக்கிற இன்னொருத்தருக்கு நடிச்சு காமிப்பாங்க கண்டுபிடிச்சா அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இதை ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க பட் இது எல்லாமே ஹீரோயினோட கனவு தான் சோ இப்படி எல்லாம் நடக்க போது அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க ஆனா என்ன நடக்குதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நம்பர் தான் வந்திருக்கு ஆனா ஹீரோ என்ன பண்ணிடுறாருனா அந்த நம்பரை கொண்டு போய் ஜிம்பாய் கிட்ட கொடுத்து இந்த நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு ஹீரோயினுக்கும் பயங்கர காண்டாவது

இல்ல அப்படிங்கறது ஹீரோவும் சுத்தி முத்தியும் பாக்குறாரு ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே ஹீரோயின காணும் சோ ஹீரோயின தேடி போயிட்டு இருக்கும் போதுதான் அப்போன்னு பார்த்து ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும்